ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவன் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊர் கோயில் திருவிழாவை தான் பார்க்க போகிறோம். அருள்மிகு தென் திருவரங்கத்து ஸ்ரீ ஆழ்வார் சுவாமி ஸ்ரீ சிவன் சுவாமி திருக்கோவில், சேரமங்கலம், மணவாளக்குறிச்சி, அஞ்சல், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். எங்களுக்கு ஓணம் திருவிழா வந்து 10 நாள் சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து போன வருஷம் வந்து எல்லா நாளுமே வீடியோ கவர் பண்ணி ஒரு ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் போட்டிருந்தேன். ஸோ இந்த வருஷம் வந்து நான் வந்து இதுவரைக்குமே வீடியோ எதுவுமே நான் கவர் பண்ணலை. இதுதான் நான் வந்து கோவில் திருவிழாவில் வந்து நான் ஃபஸ்ட்டாக எடுத்த வீடியோ. இன்றைக்கி வந்து 8ஆம் திருவிழா. 8ஆம் திருவிழாக்கு வந்து காலையில் கணபதி ஹோமம் முடித்தாச்சு. கணபதி ஹோமம் முடித்து ஈஸ்வரிய கால பூதத்தன் சுவாமிக்கு சிறப்பு கலசாபிஷேகம் எல்லாம் முடித்தாச்சு. 9 மணிக்கு சுமங்கலி பூஜை. சுமங்கலி பூஜைக்கு தான் எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஃப்ரெண்டில் நீங்கள் கோயில் 2 ஆழ்வாருக்கும் சிவனுக்கும் கொடி ஏற்றிருக்காங்க. சுமங்கலி பூஜைக்காக பாத பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. கல்யாணம் ஆகாத சுமங்கலி பெண்கள் தான் பாத பூஜை பண்ணணும். கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் இங்கே சுமங்கலி பூஜையில் உட்கார முடியும். ஸோ வந்து அவங்கெல்லாம் வரிசையாக நின்று அவங்களுக்கு வந்து மஞ்சள் அரிசி வச்சு அச்சதை போட்டு வாழ்த்துறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து பாத பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக வரிசையாக க்யூவில் வந்து எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. நிறைய ஆட்கள் இன்னும் இருக்காங்க. இங்கே கொஞ்சம் வெயிலாகவும் இருக்குது. ஸோ வந்து ஒரு பக்கத்துலேருந்து அப்படியே வந்துட்டுருக்காங்க. நான் அப்படியே ஒரு பக்கம் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வரிசையாக ஆட்கள் நின்றுட்டே தான் இருக்காங்க. இன்னும் அந்த பக்கமும் இன்னும் ஆட்கள் நிறைய நிற்கிறாங்க. ஸோ வந்து இங்கே ஒரு பக்கம் இந்த அப்புறம் மடியில் வந்து வாழை எல்லாம் அப்புறமா பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சு மடி நிறச்சி விடுறதுன்னு சொல்லுவாங்க, அப்படி விடுவாங்க. ஸோ நம்ம அங்கே போய் நம்ம இலைய வச்சு நம்ம இதெல்லாம் எடுத்து எல்லாம் செப்பரேட்டாக வைக்கிறது எப்படி எல்லான்னு அங்கே வந்து அவங்க மாதாஜி வந்து சொல்லுவாங்க. சொல்கிறது மாதிரி நம்ம எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது தான். எடுத்து வச்சுட்டு அப்புறம் பூஜை ஸ்டார்ட் ஆகும். பூஜை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா பாட்டு, அந்த பூஜையில் வந்து என்னென்ன மந்திரங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதை பாருங்கி தான் மாதாஜி அவங்க வந்து அந்த காலில் வந்து பாத பூஜை பண்ணிவிட்டு நலங்கு வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து செஞ்சு காமிக்கிறாங்க. இதை மாதிரி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் குங்குமம் தீர்ந்து போச்சு. குங்குமம் எடுக்கிறதுக்காக அந்த பொண்ணு போயிட்டா. அப்புறமா பூஜையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் லைவாக அந்த வாய்ஸோடு அப்படியே தான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பாத பூஜை, இந்த மணி நிறச்சி விடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அங்கே நடக்கிறது கேட்காது. ஸோ நான் அதை விட நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுக்குறத
சுமங்கலே மங்களும் மஞ்சத்தைய என்ன பண்ணணும், விளக்கினுடைய தண்டில கட்டி விடுங்கோ. மஞ்சளை கட்டி மஞ்சளை கட்டி அந்த தைய விளக்கினுடைய தண்டு பாகத்தில் கட்டி விடுங்கோ. வளையில தூ வஸ்திரம் எல்லாமே குப்பத்திலேயே இது பண்ணுங்கோ, அலங்காரம் பண்ணுங்கோ. நலுங்கு போடாம கால் கழுகி நலுங்கு போடாம இருக்கிறீங்கன்னா அவங்க எல்லாரும் அங்க போய் நலுங்கு போட்டு வந்துருக்கோம். Yeah.
இப்போ வந்து சுமங்கலி பூஜை வந்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ஃபஸ்ட்டாக வந்து மஞ்சள் கயரில் வந்து மஞ்சள் வச்சு கட்டி வந்து விளக்குக்கு அடிப்பாகத்தில் கட்டி வைக்க சொன்னாங்க. அதை எடுத்து நம்ம கழுத்தில் கட்ட சொன்னாங்க. அதை தான் ஒவ்வொருத்தங்களா எடுத்து கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. அந்த மஞ்சள் தாலியில் வந்து குங்குமம் வச்சு கட்ட சொன்னாங்க. ஸோ வந்து நானும் எடுத்து கட்டுறேன். சும்மா நம்மளே கட்டிக்க வேண்டியது தான். அந்த பூஜையில் இருந்தவங்க எல்லாருமே வந்து கட்டியிருப்பாங்க, கட்டணும், ஏன்னா எல்லாருக்குமே கொடுத்துருப்பாங்க. கட்டியாச்சு. அப்புறமா நமக்கு ஒரு வளையல் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா நம்ம பூ தந்திருக்க பூ எடுத்து நம்ம தலையில் வச்சுக்கலாம். அப்புறமா வளையல் எடுத்து நம்ம கையில் போட்டுடலாம். குங்குமம் எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். இனி நம்ம வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். இந்த சுமங்கலி பூஜை வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நடத்தி நடத்தி நமது மாதாஜி மீனாபுரி மாதா